தமிழர்கள் வணக்கம். நான் உங்கள் எஸ்வியார். இப்போ நம்ம அசால்ட்டா உன் மூக்க அறுத்துருவேன், உன் மூக்க உடச்சிருவேன் அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பேசுறது நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, வரலாற்றுல நடந்த ஒரு வித்தியாசமான போர் தான். அந்த போர் வேற எங்கேயும் நடக்கலங்க, நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு. அந்த போர் எப்போ நடந்தது, யார் யாருக்கு நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் நான் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோ கூட போகலாம். கரெக்டா கிபி 600களில் விஜயநகர பேரரசு கீழ்பணிஞ்சு மதுரை ஆண்டிருந்தாரு திருமலை நாயக்கர். அப்படி அவர் அரசாண்டு இருக்கப்ப கிபி 1625 மைசூர் ஆண்டிருந்த சாமராஜ உடையார் அப்படின்றவருக்கும் திருமலை நாயக்கருக்கும் ஒரு பகை உண்டாகுது. அந்த பகை கொஞ்சம் கொஞ்சமா பெருகி ஒரு போராக உருமாறுது. மைசூர் அரசனான சாமராஜ உடையாரோட படை திருமலை நாயக்கரோட படையை எதிர்கொள்ள திண்டுக்கல் வரைக்கும் வர்றாங்க. அப்படி வந்த படைய திருமலை நாயக்கரோட படை தளபதியான ராமப்பையனும் கன்னிவாடியோட பாளையக்காரரான ரங்கன நாயக்கரும் சேர்ந்து எதிர்கொள்றாங்க. அவங்களை எதிர்த்தது மட்டும் இல்லாம போர் வெற்றி பெற்று அந்த மைசூர் படையை மைசூருக்கே திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல விஜயநகர பேரரசு மன்னனான மூன்றாம் ஸ்ரீ ரங்கன் காலத்துல விஜயநகர பேரரசு வலுவிழந்து போறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு மதுரை தஞ்சை செஞ்சி ஆண்ட நாயக்க மன்னர்கள் எல்லாம் விஜயநகர பேரரசு எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. நாயக்க மன்னர்களை விஜயநகர பேரரசு எதிர்க்கனால நாயக்கர்களோட எதிரியான மைசூரோட தஞ்சமடையுது விஜயநகர பேரரசு. ஒரு பக்கம் விஜயநகர பேரரசு மன்னனும் மைசூர் மன்னனும் இருக்க, மறுபுறம் நாயக்க மன்னர்கள் கூட்டணி பிஜிபூர் சுல்தானோட சேர்ந்து நிக்கிறாங்க. இந்த இரு மாபெரும் படைகளுக்குள்ள போர் நடக்குது. போர்ல பிஜிபூர் சுல்தான் உதவியோட சந்திப்போம். நான் உங்கள் எஸ்வியா.